பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ரொம்பவே நெருக்கமான நபராய் இருந்தவர் தான் காடுவெட்டி குரு. இவர் இரண்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால காடுவெட்டி குரு கடந்த 2018 ஆண்டு காலமானார். இவருடைய மறைவுக்கு அப்புறமா இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் பாமகவுக்கும் இணக்கமான சூழல் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. குருவினோட குடும்பத்தினர் பாமகவ கடுமையா விமர்சனம் பண்ணாங்க, பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. இந்த சூழல்ல குருவோட மறைவுக்கு அப்புறமா அவருடைய மகன் கனலரசு மாவீரன் மஞ்சள் படை அப்படிங்கிற அமைப்பு ஒன்று நடத்தி வந்திருக்காரு. இந்த அமைப்பின் சார்பில் ஜெயம்கொண்டம் பகுதியில் கொடியேற்று விழா நடைபெறதா இருந்தது. ஆனா விழாவுக்கு காவல்துறை கிட்ட உரிய அனுமதி பெறவில்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால ஊரடங்கு காலத்துல அனுமதியின்றி கூட்டம் சேர்த்ததற்காக கனலரசு மற்றும் அவங்களுடைய ஆதரவாளர்களை ஜெயம்கொண்டம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கனலரச கைது செய்ததற்கான உரிய காரணமும் இப்போ தெரிய வந்திருக்கு. ஜெயம்கொண்டத்தை அடுத்த கரடி குளத்துல மாவீரன் மஞ்சள் படையோட கொடியை ஏற்ற கனலரசுவும் அவருடைய ஆதரவாளர்களும் நேற்று புறப்பட்டிருக்காங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கொடியேற்ற வந்த கனலரசு உட்பட 36 பேரை ஜெயம்கொண்டம் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க. இந்த நிலையில கனலரசன் தரப்பினர் கொடியேற்ற எதிர்ப்பு தெரிவிச்சு பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் திருமாவளவன் தலைமையில நகர செயலாளர் மாதவன் தேவா உள்ளிட்டோர் ஜெயம்கொண்டத்துல மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. கொரோனா தொற்று காரணமா தடை உத்தரவு அமல்ல இருக்கிற இந்த நிலையில தடையை மீறி ஒன்று கூடியதா திருமாவளவன் உட்பட 16 பேர் மேல ஜெயம்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க.